நம்மக்கிட்ட எல்லாம் இருந்தும் அதை உணராமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கவலையோடையும் நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்ற பயத்தோடையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த 5 நிமிஷம் கதை நமக்கு என்ன சொல்லித்தருதுன்னு வாங்க பார்க்கலாம். ரொம்ப கவலையோடு இருக்க ஒருத்தர் அவர் நண்பர்கிட்ட தன்னோட கஷ்டத்தை சொல்லும்போது அவர் நண்பர் தான் வாழ்க்கையில் நடந்த கதையை சொல்ல ஆரம்பித்தாரா. அப்போல்லாம் நானும் ரொம்ப கவலைப்படுவேன். ஆனாலும் ஒரு நாள் நான் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது நான் பார்த்த அந்த காட்சி என் கவலையெல்லாம் மறைய வச்சிடுச்சு. அது எல்லாம் ஒரு 10 வினாடியில் நடந்துருச்சு. ஆனால் 10 வருஷம் கற்றுக் கொடுக்காதத அது கற்றுக் கொடுத்துருச்சு. நான் 2 வருஷமாக ஒரு மளிகை கடை நடத்திட்டு வந்தேன். அப்போது நஷ்டத்தில் என் பணம் எல்லாம் போய் நானும் கடங்காரன் ஆகிட்டேன். அந்த கடனை எல்லாம் அடைக்கவே எனக்கு 5 வருஷம் ஆகிடுச்சு. என் கடையை மூடுற நிலைக்கு வந்துட்டேன். பேங்குக்கும் வட்டிக்காரங்கிட்டையும் பக்கத்தூருக்கு போய் வேலை தேடி காசு கேட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். நான் ரொம்பவே நொடிஞ்சு போயிட்டேன். நம்பிக்கை இல்லாமல் நடந்து போயிட்டு இருக்கும் போது தான் அப்போ தான் திடீர்னு 2 கால்கள் ஊனமாக நடக்க முடியாமல் ஒரு சின்ன கட்டை வண்டியில் வந்துட்டு இருந்தார் பார்த்தேன். அவர் அந்த ரோடை க்ராஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவரை பார்த்தப்போ அவரும் என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணார். நானும் அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணேன். அவரையே கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் முகத்தில் இருந்த உற்சாகமும் புத்துணர்ச்சியும் பார்த்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நான் எவ்வளோ பெரிய பணக்காரன்றது நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். 2 கால்கள் இல்லாத ஒருத்தரால் உற்சாகத்தையோடையும் உத்வேகத்தோடையும் இருக்க முடியுதுன்னா 2 கால்கள் இருந்தும் என்னால் நடக்க முடிஞ்சோ நான் ஏன் இப்படி இருக்கேன்னு அப்போ தான் யோசித்தேன். எனக்கு என்னை நினைக்கவே ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. 2 கால்கள் ஊனமாக இருந்தோ அவரால் சந்தோஷமாக இருக்க முடியுதுன்னா 2 கால்கள் இருந்து என்னால் ஏன் சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டேன். அந்த நிமிஷம் என் மனசெல்லாம் நிறைஞ்சிடுச்சு. எப்போவும் நான் 10 ரூபாய் மட்டும்தான் கடன் வாங்குவேன். ஏன்னா அந்த கடனை திருப்பி கட்ட முடியாதோன்னு எனக்கு பயப்படுவேன். ஆனால் இந்த வாட்டி நான் வட்டிக்கார்கிட்ட போய் 50 ரூபாய் கடன் வாங்கினேன். அந்த கடனை வாங்கிட்டு எனக்கு தானே உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்துக்கிட்டு இந்த கடனை திருப்பி அடைச்சிட முடியுன்ற நம்பிக்கையோடு போய் வியாபாரம் பண்ண ஆரம்பித்தேன். வியாபாரம் பண்ணி என் கடனையும் அடைச்சி வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. நம்மக்கிட்ட எல்லாருந்தும் கவலை மனசில் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதை தூக்கி போட்டுட்டு நம்பிக்கைன்ற பயிரை மனசில் நட்டு வைங்க. உங்கள் வாழ்க்கையும் இது போல் ஒரு நாள் மாறும்.